செய்தி சுருக்கம் உலகையே வியக்க வைக்கும் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் மன் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றினார் இந்த முறை பத்ம விருதுகளை பழங்குடியினர் மற்றும் அந்த சமூகத்துடன் தொடர்புடையவர்கள் அதிக அளவில் பெற்றுள்ளனர் பழங்குடியினர் வாழ்க்கை நகர வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது பல்வேறு சவால்களை தாண்டி தங்களது பாரம்பரியத்தை பாதுகாக்க அவர்கள் ஆர்வமாக உள்ளனர் மின் கழிவுகள் முறையாக அகற்றப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அது நமது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஐநா அறிக்கையின்படி ஆண்டுக்கு 5 கோடி டன் மின் கழிவுகள் வீசப்படுகின்றன மின் கழிவுகளை உரிய முறையில் மறுசுழற்சி செய்வதன் மூலம் மதிப்புமிக்க பொருட்களை பிரித்தெடுக்க முடியும் மறுபயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் போது அது பொருளாதாரத்தில் ஒரு சக்தியாக மாறும் தமிழகத்தின் உத்திரமேரூரில் உள்ள நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் உலகையே வியக்க வைக்கின்றன இந்த கல்வெட்டுகள் மினி அரசியல் அமைப்பு போன்றது கிராம சபை செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கல்வெட்டுகள் விளக்குகின்றன என்று பிரதமர் மோடி பேசினார் மருத்துவத்தில் தமிழகம் தன்னிறைவு பெற்றுள்ளது சென்னையில் காது மூக்கு தொண்டை மருத்துவத்தின் அறிவியல் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்து பேசினார் காது மூக்கு தொண்டை கழுத்து இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பிரச்சனை அதை பற்றியெல்லாம் விளக்கமாக நம்முடைய கவிப்பரசு சொல்லியிருக்கிறார் இது அனைவருக்குமான பிரச்சனைங்கிற காரணத்தினால தாய்மொழியில இந்த மாநாடு நடத்தப்படுவது மிக 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 பொருத்தமாக அமைந்திருக்கிறது நிர்வாகத்தில் தமிழ் ஆட்சியில் தமிழ் பள்ளிகளில் தமிழ் கல்லூரிகளில் தமிழ் நீதிமன்றத்தில் தமிழ் கோயில்களில் தமிழ் இசையில தமிழ் என எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில தமிழுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அரசாக முக்கியத்துவம் தருவதை வலியுறுத்தும் அரசாக நமது அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கல்வியும் மருத்துவமும் சேவைத்துறைகள் சேவைத்துறையாகவே செயல்பட வேண்டும் உலகில் திறமையான மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் சென்னைக்கே மெடிக்கல் சிட்டி மெடிக்கல் கேபிட்டல் என்றுதான் பெயர் எத்தகைய நோயை குணப்படுத்தக்கூடிய வசதி எல்லாமே இங்கே உண்டு அந்த வகையில் மருத்துவத்துறையில தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது இதுல டாக்டர் மோகன் காமேஸ்வரன் போன்றவர்களை தங்களை போன்ற திறமைசாலை மருத்துவ நிபுணர்களை உருவாக்க வேண்டும் மருத்துவம் என்பது படிப்பு அனுபவம் ஆராய்ச்சி சேவை தொலைநோக்கு ஆகிய அனைத்தும் கலந்த படிப்பு புதுச்சேரியில் G20 மாநாடு வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் கட்டிடங்கள் புதுச்சேரியில் ஜனவரி 30-31 தேதிகளில் G20 மாநாடு நடைபெறவுள்ளது உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன சட்டசபை வளாகம் தலைமை செயலகம் புதிய மேரி கட்டிடம் தலைமை காவல் நிலையம் பாரதி பூங்கா கவர்னர் மாளிகை மற்றும் தலைவர்களின் சிலைகளும் விளக்குகளால் ஜொலிக்கின்றன பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி தஞ்சாவூரில் ஸ்ரீ தியாக பிரம்ம சபா சார்பில் தியாகராஜர் ஆராதனை விழா நடைபெற்றது பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது இசை கலைஞர்கள் வாத்திய கலைஞர்கள் கலந்து கொண்டனர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரின் உருவப்படத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் இசை கலைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கட்சிகளின் தேர்தல் செலவு திமுக 31 கோடி ரூபாய் அதிமுக 22 கோடி ரூபாய் 2021-22 ஆண்டுக்கான கட்சிகளின் வரவு செலவு அறிக்கையை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது திமுக 35 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளது இதில் தேர்தல் செலவு மட்டும் 31 கோடியே 54 லட்சம் ரூபாய் இந்த தொகையில் 87% விளம்பரத்துக்காக மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது அதிமுக 28 கோடியே 43 லட்சம் ரூபாய் செலவழித்துள்ளது அதில் 22 கோடியே 47 லட்சம் ரூபாயை தேர்தல் செலவாக அக்கட்சி கணக்கு காட்டியுள்ளது இத்தொகையில் 22 கோடியே 28 லட்சம் ரூபாய் விளம்பரத்துக்காகவும் 18 லட்சத்து 47 ரூபாய் நட்சத்திர வேட்பாளர்களுக்காகவும் செலவு செய்துள்ளது தேசியவாத காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் போன்றவை தேர்தல் விளம்பரத்திற்காக எந்த செலவும் செய்யவில்லை என கூறப்பட்டுள்ளது 100 கோடி ரூபாய் நிலக்கரி மாயம் நடவடிக்கை எடுப்பது எப்போது 2021 வடசென்னை தூத்துக்குடி அனல்மின் நிலையங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி மாயமானதாக புகார் எழுந்தது
அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்வாரிய உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிலக்கரி மாயமானதை உறுதி செய்தனர். விசாரணை நடத்த மின்வாரிய இயக்குநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. நிலக்கரி மாயமானதை உறுதி செய்து அந்த குழு அரசுக்கு அறிக்கையும் அளித்தது. நிலக்கரி மாயமானதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரியம் தெரிவித்தது. 1.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒரு சிலரை காப்பாற்றவே நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக மின் ஊழியர்கள் சொல்கின்றனா்.